வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட் ஃபேஷன் தமிழ். வீடியோஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் இன்றைக்கி என்ன இருக்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பைக் ஷோரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கும். ஆல்ரெடி நான் இங்கிருந்து உங்களுக்கு டியோ 125 சிசி, டியோ 110 சிசி, ஆக்டிவா, ஷைன் 100, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ருபி ஆஃபர்லேருந்து உங்களுக்காக நிறைய ஆஃபர்ஸ் இங்கே கிடைக்கும். அதெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் இப்போ செக் பண்ணி பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரணும்னா பக்கத்துக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான ஒரு பைக் தான் பார்க்க போகிறோம். அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பர்சனை கூப்பிட போகிறோம். வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே டக்குன்னு போயிடலாம். இப்போ ஜேஎஸ்பி ஷோரூமில் தான் இருக்கீங்க நீங்கள். இப்போ பார்க்குற மாடல் வந்து SP125 சரிங்களா. 125 சிசிலேயே ஃபாஸ்ட் மூவிங்கான வெஹிக்கல் தான் SP125 தான். பிகாஸ் இதில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வைஸில் நிறையாவே இருக்குது. சரி, நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் என்ன மாடல். இப்போ லான்ச் பண்ணதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே இருக்குது, 2 to 3 இயர்ஸாகவே இருக்குது. ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கல் அது, ஃபாஸ்ட் மூவிங் தான் மேம். பைக் ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் நான் காட்டுறேன். ஓகே, இதோடய ஹெட்லைட் லேம்ப் பார்த்தீங்கன்னா எல்இடி டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்இடிக்கும் ஹாலஜனுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் இருக்கும் உங்களுக்கு. ஹாலஜனுக்கும் எல்இடிக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் காட்டுறதை விட எல்இடியோட பிரைட்னஸ் ஷார்ப்னஸ் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம ஹாலஜனில் வந்து எல்லோ லைட்டில் வச்சு நம்ம விஷன் பார்க்குறப்போ கொஞ்சம் பிளரியாக எல்லாமே தெரியும். இதுவே நம்ம ஒயிட் லைட்டில் பார்க்குறப்போ விஷன் வந்து கிளாரிட்டியாக இருக்கும், பார்க்குற விசிபிளும் கிளாரிட்டியாக இருக்கும் சரிங்களா. இதுதான் டிஃப்ரென்ஷியேட் ஹாலஜனுக்கும் எல்இடிக்கும். நெக்ஸ்ட் ஒரு டிசைனிங் பார்க்குறோம். ஒரு டிசைனிங் பார்த்தீங்கன்னா 125 சிசி போகணும் அப்படின்னா எல்லாருமே கே பார்த்துட்டு கிளாசிக் லுக்கில் இருக்கும்போது எதிர்பார்ப்பாங்க சரிங்களா. ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளில் வந்து பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரேர் தான் 125 சிசியில் பார்க்குறப்ப. ஸோ இதோட லுக் வைஸ்லேயும் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் எடிஷன்லேயே இருக்கும். வண்டியோட மாடலும் சரி, நம்ம ஓட்டும் போது ரைடிங் பொசிஷனும் சரி, எல்லாமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஹோண்டா பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸில் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, எதனாலன்னா ரிஃபைண்ட் இன்ஜின் இல்லைங்களா. ஸோ நீங்கள் நீங்கள் அதோடய டிசைனிங்கே நீங்கள் பார்க்கலாம், அதோட ஷார்ப்னஸ்ஸு, லுக்கு, ஸ்லீக் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ பிரேக்கிங் சிஸ்டமே இங்கே ரொம்ப ஸ்பெஷலைஸ்னா நான் சொல்லுவேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் இருக்குது. ஸோ டிஸ்க் பிரேக் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்டன் ஒரு கிலோமீட்டர், ஒரு 500 to 1000 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக்கன் டைட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த டிஸ்க் பிரேக் சிஸ்டத்தில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாதுங்க. ஸோ எப்படி ஸ்டார்டிங் டு எண்டிங் உங்களுக்கு ஒரே மாதிரி பிரேக் சிஸ்டம் ரன் ஆகும், அது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். அண்ட் காம்பி பிரேக் சிஸ்டமும் இங்கே இருக்குது. ஸோ பிரேக்கில் இன்னும் அப்கிரேட்டடாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்பி பிரேக் சிஸ்டமும் இருக்குது. ஸோ நீங்கள் பேக்கில் பிரேக் போட்டிங்கன்னா 70% கவர் ஆகும், அண்ட் ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி 30% கவர் ஆகும் உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆகிற மாதிரி அட் அ டைம் இருக்கிற மாதிரி சூப்பராக பிரேக் வந்து கவர் ஆகிறது, இனிமேல் ரொம்ப சேஃபர்னு சொல்லலாம். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ், நீங்கள் ஆல்மோஸ்ட் 11 லிட்டர்ஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஃபியூச்சருக்கு ஏம் ஆம் பண்ண மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ E20 அண்ட் ஃபியூயல் கெப்பாசிட்டி ஃபியூச்சரில் வருதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு ஓல்டு ஃபியூயல் அதாவது E10 பர்பஸ் யூஸ் பண்ணனாலும் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் E10 அண்ட் E20 ஃபியூயலும் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணுற அளவுக்கு தான் இங்கே ஃபீச்சர்ஸ் இருக்குது. வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மைலேஜ் என்ன, வொர்த் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மைலேஜ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 60 to 65 வரைக்கும் வரும்.
இது வந்து சிட்டிக்குள்ள சரிங்களா. இதுவே நீங்க ஹைவே யூசேஜ் பண்ற மாதிரி இருந்தா 65+ வரும் உங்களுக்கு ஓகேங்களா. 65+ மீன்ஸ் அடிஷனலா ஒரு 4 mileage அந்த மாதிரி ஆட் ஆகும் உங்களுக்கு. பட் சிட்டிக்குள்ள நீங்க டாப் கியர் எக்கனாமி ஸ்பீடை மெயின்டைன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 60-65 சாலிடா வந்துடும். இது வந்து ஷோரூம் சைட்ல இருந்து கொடுக்கல, நான் கஸ்டமர் ரிவ்யூவா தான் சொல்றேன் சரிங்களா. இதோட ஸ்பீடோமீட்டர் ரேட் பார்த்தீங்கன்னா எல்இடி கிளஸ்டரில் வரும் சரிங்களா. கிளஸ்டர்ன்றப்போ எல்லாமே நெகட்டிவில் இருக்கும். நெகட்டிவ் மீன்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். நம்ம டேயில் வந்து பிளாக்காகவும் காட்டும், இதுவே வந்து நைட்டில் ட்ரைவ் பண்ணுறப்போ ஃபுல்லாக ஒயிட் வந்துட்டு பிளாக்ல காட்டும். ஸோ விசிபிள் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் ஸ்பீடோமீட்டரில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்ன கியரில் போகிறோம், இது என்ன கியரில் போகிறோம், தென் வந்து 1 லிட்டருக்கு ஆவரேஜாக வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, தென் வந்து வண்டியில் இப்போ 0.5 லிட்டர் தான் இருக்குன்னா அந்த 0.5 லிட்டர் வச்சுட்டு எவ்வளோ தூரம் போகிற ரேஞ்சு, ஆர்பிஎம் இண்டிகேஷனு, ஸ்பீடோமீட்டர் இண்டிகேஷனு, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, தென் வந்து ஓடோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு இந்த சின்னதுலேயே எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளில் நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே இந்த வண்டியில் இருக்கும். கியர் இண்டிகேட்டர்லேருந்து ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். தென் இதில் சைட் ஸ்டாண்ட் சென்சார்ஸும் இருக்குது, கட் ஆஃப் சுவிட்சும் இருக்குது. சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம கியர் போட்டால் வண்டி ரெஸ்பான்ஸே இருக்காது. அதேமாதிரி சைட் ஸ்டாண்டில் இருந்துட்டு நம்ம செல்ஃப் எடுக்கிறோன்னா செல்ஃபோட ரெஸ்பான்ஸே நம்மளுக்கு இருக்காது, வண்டி ஆனே ஆகாது சரிங்களா. அதோட இண்டிகேஷன் எல்லாமே இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எக்கனாமிக் ஸ்பீடோட இண்டிகேஷனும் இருக்குது. நம்ம அதை தாண்டினோன்னா எக்கனாமி இன்டிமேட் பண்ணுறதுக்கான இதிலோட சென்சார்ஸும் இருக்குது சரிங்களா. ஸோ ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்க்கான தேவையான எல்லாமே இதில் இருக்குது. பட் சிசி 125 உங்களோட காம்பாக்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு, அதேமாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் வண்டி. நார்மலாக நம்ம இப்போது ஆவரேஜாக ஒரு 125 சிசி இப்போ கேடிஎம்லேயே 125 வந்துருச்சு. நீங்கள் அந்த பிராண்டில் போனீங்கன்னா எல்லாமே அப்போ 1,60,000-1,50,000 அந்த ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு. பிலோ 1,10,000 எனக்கு 1,10,000க்குள்ளே நல்ல பட்ஜெட் பைக்கு, ஒரு ஃபேமிலி யூசேஜ் ஆகும், மைலேஜ் யூசேஜ் ஆகும் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எஸ்பி 125 போகலாம். ஸோ இன்னும் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் சென்சார் இருக்கு, அண்ட் ஸ்பீடோமீட்டர் இண்டிகேட் இண்டிகேஷன்ஸ் அதுலேயுமே இருக்கு, அண்ட் கியர் போடும்போது நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா அதுக்குரிய சென்சாரும் இதில் இருக்கு. முன்னாடி மாடல் எல்லாமே கார்பேட்டர் மீன்ஸ் பெட்ரோல் ஆன் ஆஃப் இங்கே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இந்த இடத்துல வரும் பட் இதில் ப்ரொவைட் பண்ணலை, பிகாஸ் இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன். ஃபியூல் இன்ஜெக்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள், தென் வந்து மைலேஜ் ட்ராப் ஆகிறது அந்த சீன்ஸ்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் இந்த வண்டியே ஒரு 1 மந்த் 2 மந்த் கழித்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மற்ற கார்பரேட் இன்ஜின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் ஸ்டார்டே ஆகாது மேக்ஸிமம் சரிங்களா. இது அப்படி கிடையாது, இது நீங்கள் 2 மந்த் 3 மந்த் கழித்து நீங்கள் எடுத்தாலுமே சிங்கிள் ப்ரெஸில் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் சரி. இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் அந்த கான்செப்ட் இதில் வராது, நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்தாங்க சரிங்களா. இப்போ நார்மலாக நம்ம எவ்ரி டைமுக்கு சர்வீஸ் பண்ணிவிட்டு வண்டியை வந்து பக்கா சர்வீஸோடு வச்சுருந்தோம் அப்படின்னா வண்டியோட கம்ப்ளைண்ட்ஸ் மேக்ஸிமம் எதுவுமே இருக்குது. ஹேண்டில் பேர் ரெட்டன் சைடு வந்தோம் அப்படின்னா இக்னிஷன் கீழ் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே நம்மளுக்கு டபுள் ஆக்ஷனில் ஒர்க் பண்ணும். எப்படின்னா சிங்கிளில் ஒர்க் பண்ணும், என்ன ஒர்க்கிங்னா சிங்கிள் சுவிட்ச் தான், பட் இதில் 2-way சுவிட்சுக்கான கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. இது ஆனு இதுலேயே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷெல்ஃப் எடுக்கும். நீங்கள் இது மோஸ்ட்டாக சூப்பர் பைக்கில் கொடுத்துருப்பாங்க, பட் இப்போ காமனாக எல்லா பைக்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஆஃபு ஆனு இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷெல்ஃப் எடுக்கும் சரிங்களா. இதோட டைப்பு அப்படியே ரெட்டன் சைடில் வந்தீங்கன்னா இங்கே ஹாரன் இண்டிகேட்டர், தென் வந்து இந்த சைடு மேலே பண்ணிங்கன்னா ஹை பீம் லோ பீமுக்கான பாஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஹை பீம் லோ பீம் இது வந்து ஹை பீம் லோ பீமோட பாஸ் லிமிட். இது வந்து ஹை பீம், இது லோ பீம். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பாஸ் மாதிரி ஒர்க் பண்ணோம், அதாவது ஹை பீமே இன்டிமேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணோம் சரிங்களா. நார்மலாக இது கிளட்சு, நார்மலாக டிஸ்க் பிரேக்கிங் ஒர்க் பண்ணுறதுக்கான கான்செப்ட்டு இதனால தான் ஒர்க் பண்ணுது. ஸோ இதில் பம்ப் பண்ணி ஆயில் ப்ரெஷர் பண்ணுறதுனால டிஸ்க் பிரேக்கிங்கை நம்ம பண்ணுறோம். யூஸ் பண்ணுறப்போ ரிவர்ஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணோம் டிஸ்க் பிரேக்கிங். ரீஃபில் மீன்ஸ் எப்படின்னா நம்ம ரொம்ப ரேர் தானே, இப்போ நம்ம 3,000-4,000 kilometers ஓட்டுறோன்னா அப்போது டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுலேயே உங்களுக்கு லெவல் காட்டும் சரிங்களா. ஒரு 4,000-5,000 kilometers ஒன்ஸ் நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம் ஆயில், பட் மேக்ஸிமம் இருக்காது டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா அது ஆயில்னால சீக்கிரமாக ட்ரை ஆகாது. இன்கேஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வண்டியோட கீர் லிவர். ஸோ டபுள் பாரில் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லேயும் வரும் பேக்லேயும் வரும். இதோட கியர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் ஃப்ரண்ட்டு மற்ற 4 gears பேக் தான் வரும். இதில் மொத்தம் 5 gears வரும். சரி இன்கேஸ் இது ஃப்ரண்ட்டில் போடுறப்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும், பேக் வந்து இதில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்க பேக் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நார்மலாக பசங்க வந்து சிங்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க, சிங்கிள் பார் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் ஃபேமிலி ஓட்டுறாங்க எடுக்கிறவங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் பேக்கில் யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் 5 gears வரும், 1 gear down 4 gears ஆகும். இது சைட் ஸ்டாண்ட், இது சைட் ஸ்டாண்ட் வித் சென்சாரோட வந்துடும். இதுதான் சென்சார் சரிங்களா.
இப்போது நம்ம கியரில் இப்போ நம்ம கியரில் இருக்க வண்டி ஆன் பண்ணிட்டோம், ஆனில் இருக்கும்போது சைட் ஸ்டாண்ட் இருக்குது, அப்போ நம்ம கியர் போடுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இது சென்ஸ் பண்ணி இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். அதேமாரி கியரில் இருந்துட்டு சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தீங்கன்னா இது சென்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வண்டியோட செல்ஃப் ரெஸ்பான்ஸ் இருக்காது, ஸ்டார்ட் ஆகாது சரிங்களா, பேசிக்காக ஸ்டார்டே ஆகாது உங்களுக்கு. இது மேக்ஸிமம் இந்த வண்டியில் கொடுத்துக்கிறது எல்லாமே ஃபைபர் தான் சரிங்களா, டேங்க்கு மட்டும் உங்களுக்கு மெட்டலில் வந்துடும், இந்த பீஸ் மட்டும் மெட்டல் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் கொடுத்துருக்கிற ஃபியரிங்காக இருக்கட்டும், இந்த ஃபியரிங்காக இருக்கட்டும், தென் இந்த ஷீல்டாக இருக்கட்டும், மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு இதில் ஃபைபர் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைபர் பிளாஸ்டிக் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஃபைபர் பிளாஸ்டிக் போகிறீங்கன்னா ஃபிக்ஸிபிலிட்டி இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது உங்களுக்கு, என்னதான் நம்ம அதுக்குன்ட்டு ஓவர் இம்பாக்ட் ஆனால் உடஞ்சிரும், ஓரளவுக்கு இம்பாக்ட் ஆனால் ஃபிக்ஸிபிலிட்டி ஆகுமே தவிர்த்து உங்களுக்கு ஃபைபர் உடையாது. இப்போது நம்ம இதோட வீல் டைப்புக்கு வந்தோம் அப்படின்னா, இது வீல் எல்லாமே உங்களுக்கு அலாய் டைப்பில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அலாய் டைப்பு. இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 18 inches வரும். தென் டயர் டைப் பார்த்தீங்கன்னா 100 80 அந்த டைப்பில் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா, 80 100 அந்த டைப்பில் வந்துடும். இப்போது இதில் கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஆஃப் ரோடிங் இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு ரோட் கிரிப்னஸ் நல்லாயிருக்கும். இது ஆல் டைப் வெதர் தான், இன்கேஸ் நீங்கள் ரெயினில் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் இல்லை வெட் சர்ஃபேஸில் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் ஆல் டைப் வெதர் தான், ரோட் கிரிப்னஸ் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ரியர் டயர் பார்ப்போம். ரியர் டயரும் சேம் அதே பேட்டர்ன் தான் கொடுத்துருப்பாங்க. இதோட டயர் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே 100 80 தென் வந்து அலாய் டைப் வந்து 18 வரும் சரிங்களா. ஸோ அதோட கிரிப்னஸ்ஸு, ஸோ இதுக்கு எது கொடுத்து சில பேர் யோசிப்பாங்க இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு, உங்களுக்கு இது தெரியுதா? இது எதுக்குன்னா, இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிற டயரில் எல்லாமே அதோட தேய்மானம் கம்மியாகிறதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. பட் இது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஆஃபீஷியல் எப்பவுமே ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பட் இதோட கான்செப்ட் வந்து நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது தேயுதுன்னா ஃபஸ்ட்டு இது தேஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டயரே வரும். ஸோ இது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தான், சீக்கிரம் தேஞ்சிடும், ஒரு 1000 2000 கிலோமீட்டரில் இது போயிடும். வெதர் பேட்டர்ன் தான். ஸோ நம்ம என்ன சர்வீஸ் ஆனாலும் ஓட்டிக்கலாம், கல்லாக இருந்தாலும் சரி ஆஃப் ரோடாக இருந்தாலும் சரி எல்லா டைப் வெதர் டைப்லேயும் வந்துடும். இந்த வண்டியோட மெயின் திங்கு, ஸோ மோஸ்ட்டாக வண்டி ஓட்டுறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுள் பார்ப்பாங்க, பேக் பெயின் வரக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஸோ இது நம்ம எந்த ஒரு பெரிய பள்ளமாக இருக்கட்டும் இல்லை ஸ்பீட் பிரேக்கராக இருக்கட்டும் விட்டாலுமே அதோட ஷாக்ஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்க மாட்டோம், அதாவது இது இதோட இடத்துலேயே முடிஞ்சிடும் ஷாக்ஸ், இதுக்கு மேலே வராது சரிங்களா. ஸோ இது டபுள் சைடு கொடுத்துருப்பாங்க, டபுள் சைடு கொடுத்துக்கிறதுனால இன்கேஸ் நீங்கள் ட்ரிபிள்ஸ் போனாலுமே அதோட ஷாக்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. தென் இதோட டைப் ஃபோக் பார்த்தோன்னா டெலிஸ்கோப்பிக் கொடுத்துருப்பாங்க. டெலிஸ்கோப்பிக் மீன்ஸ் மோஸ்ட்டாக இந்தியா ரோட் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் டெலிஸ்கோப்பிக் தான் பெட்டர். ஏன்னா நீங்கள் அப்சைட் டவுன் ஃபோக் போனோம் அப்படின்னா ஒரு 1 month யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ஃபோக் ஆயில் சீல் போகிறது, ஃபோக் ஆயில் சீல் இதை சொல்கிறேன் நான், இந்த ஃபோக் ஆயில் சீல் போகும் சரிங்களா. இன்கேஸ் இது இந்த டைப் நீங்கள் கொடுத்துருக்க டெலிஸ்கோப்பிக் போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இதில் நம்ம சிட்டி கண்டிஷன் பள்ளமாக இருக்கும், அதுக்கு எல்லாமே இந்த டைப் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மோஸ்ட்டாக நம்ம போகிறோம் எஃப்ஐ வண்டியில் போகிறோம் அப்படின்னா எந்த வண்டியிலையுமே கிக்கர் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு இதில் கிக்கரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இன்கேஸ் உங்களுக்கு இன்கேஸ் மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் வராது, இன்கேஸ் பேட்டரி டவுன் ஆக போகுது நம்ம வண்டி செல்ஃப் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கிக் யூஸ் பண்ணி வண்டியை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸி ஸ்டார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நார்மலாக பிஎஸ்6 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர்லேருந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்கிரேட் ஆயிருக்கு. மோஸ்ட்டாக ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கில் வந்து கிக்கர் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க சரிங்களா, இது கம்மி சீசன்றதுனால உங்களுக்கு கிக்கரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் இது எஃப்ஐ, எஃப்ஐன்றப்போ இன்கேஸ் நம்மளுக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளம் ஆகுது செல்ஃப் எடுக்கல அப்படின்னா நம்ம கிக் யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸி ஸ்டார்ட் ஆகும். இந்த வண்டியோட சேலஞ்சர் பற்றி பார்ப்போம். இப்போது இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் பிஎஸ்6ஓட நார்ம்ஸ், இந்த வண்டியிலேருந்து கார்பன் கண்டக்ட் கம்மியாக வரத்துக்கான சென்சார் இங்கே இருக்கும் ஓகேங்களா. இதில் மூலியமாக ஃபில்டர் ஆகிட்டு வரோட எக்ஸாஸ்ட்டை வந்து இது மூலியமாக இங்கே வந்துச்சு அப்படின்னா கார்பன் கண்டென்ட் வெளியே கம்மியாக வரும். இதோட சவுண்டும் உங்களுக்கு பேஸ் நல்லாயிருக்கும், நார்மலாக ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள்கான பேஸ் இதில் இருக்கும். இந்த ஃபியூம்ஸ் வரதில் அதில் வந்து கார்பன் கண்டென்ட் கம்மியாக வரும். ஆமாம், இது மூலியமாக தான் ஃபில்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வெளியில் வரும். ஒரு சென்சார் உள்ளே இருக்கு, உள்ளே இருக்கும், இது உள்ளே சென்சார், இந்த சென்சார்ஸ் இங்கே வந்துடும். தென் வந்து இங்கே வந்து அதோட ஃபில்டர் கார்பன் கண்டென்ட் கம்மியாக வரதுக்கான ஃபில்டர் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. புது இந்த வண்டிக்குன்னு இல்லை, இப்போ வர பிஎஸ்6 எல்லா வண்டிக்குமே இந்த ஃபீச்சர்ஸ் வந்துடும், காமன் ஃபீச்சர்ஸ் தான். ஓகே ஓகே. இந்த வண்டியில் 2 variant வரும், ஒன்று ட்ரம் வேரியண்ட்டு, இன்னொன்று டிஸ்க் வேரியண்ட்டு. நீங்கள் ட்ரம் போனீங்கன்னா ட்ரம் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 வரும். இதுவே டிஸ்க்கு போனீங்கன்னா டிஸ்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 112 வரும். இது வந்து ஆன் ரோட் ப்ரைஸு. இதை தவிர்த்து வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வரும், ஆர்டிஓ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வண்டியில் இருக்கிற ஆஃபர் பார்த்தீங்கன்னா
ஆன் ரோட்ல உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். தென் வந்து நீங்க போற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லயும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு நீங்க 8000 கட்டினாலே போதும் மேக்ஸிமம். நீங்க வண்டி எடுத்துட்டு போயிடலாம். டாக்குமெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆதார், பேன், 5 photos, பேங்க் பாஸ்புக் இதுதான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபுல் கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நார்மலான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதார், பேன், 5 photos, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி, இது மட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் போதும். நார்மலாக கேஷ் எடுத்தீங்கன்னா 3 working days ஆர்டி பண்ணி கொடுத்துடலாம். ஃபினான்ஸ் போகிறீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். சூப்பராக சப்ஸ்கிரைப் இருக்கா, சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ்.